ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 11th டெக்ஸ்ட் புக் பார்த்தீங்கன்னா இந்த இயர்லேருந்து மாற்றிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, 11th டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ப்ரோஸான த போர்ட்ரைட் ஆஃப் எ லேடின்றது தான். த போர்ட்ரைட் ஆஃப் எ லேடி, இதை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா குஷ்வந்த் சிங் அவர்கள். இந்த ப்ரோஸில் நம்ம ஆத்தர் அவருக்கும் அவங்க பாட்டிக்கும் இடையே இருக்கிற பிணைப்பை பற்றி சொல்லியிருப்பார். ஆத்தர் வந்து அவங்க பாட்டியை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, எங்கள் பாட்டியும் எல்லாருடைய பாட்டி மாதிரி ஒரு வயசானவங்க தான். அவங்களோட ஃபேஸில் வந்து சுருக்கம் சுருக்கமாகலாம் இருக்கும். 20 வருஷமாக, அதாவது எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே அவங்க அப்படி தான் இருக்காங்க. அதாவது இந்தட்ட பீப்புள் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றவங்கள மீன் பண்ணுறாரு. எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் சொல்லுவாங்க, ஒரு காலத்தில் அவங்க இளமையாகவும் ரொம்ப அழகாகவும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஹஸ்பண்ட் இருந்தார் அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் கேட்கும்போது என்னால் நம்பவே முடியாது. எங்கள் தாத்தாவோட போர்ட்ரைட், அதாவது எங்கள் தாத்தாவோட ஃபோட்டோ வந்து ட்ராயிங் ரூமில் தான் தொங்க விட்டுருப்போம். அவர் வந்து பெரிய டர்பன் கட்டியிருப்பார், அப்புறம் லூஸாக ட்ரெஸ் போட்டிருப்பார். அவரோட பெரிய தாடி வந்து அவரோட செஸ்டில் பாதிக்கு மேலே இடத்த கவர் பண்ணியிருக்கோம். எங்கள் தாத்தாவோட ஃபோட்டோவை பார்த்திங்கன்னா அவருக்கு எப்படியும் குறைஞ்சது ஒரு 100 வயசாவது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மோரோவர் அவரை பார்த்தா அவருக்கு வந்து ஒய்ஃப் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லணுன்னா நமக்கு தோணாது. அவருக்கு நிறைய பேர குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும்னு தான் தோணும். சரி, என்னுடைய பாட்டி வந்து இளமையாகவும் அழகாகவும் இருப்பாங்க, அதான் இருந்தாங்க அப்படின்றது சிந்திச்சு பார்க்க முடியாத ஒன்றாக தான் இருந்தது. அண்ட் எப்போவுமே அவங்க வந்து அவங்க சின்ன வயசில் விளையாண்ட விளையாட்டுகளை பற்றி எங்களுக்கு சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப அபத்தமாக இருக்கிற மாதிரி தோணும். அதெல்லாம் நாங்கள் என்ன நினைப்போம் அப்படின்னா, அவங்க வந்து நிறைய கதைகள்லாம் சொல்லுவாங்க, அந்த கதைகள்லாம் இதுவும் ஒன்று அப்படின்னு தான் நாங்கள் நினைப்போம். அண்ட் எங்கள் பாட்டி பார்க்குறதுக்கு எப்போவும் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, கொஞ்சம் குள்ளமாக, கொஞ்சம் குண்டாக, லைட்டாக வளைஞ்ச மாதிரி, அதாவது லைட்டாக கூன் விழுந்த மாதிரி இருப்பாங்க. அவங்க ஃபேஸில் எப்போ பார்த்தாலும் அந்த சுருக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக அவங்க இப்படியே தான் இருக்காங்க. ஸோ இந்த சுருக்கம், இந்த கூன் விழுந்த முதுகை வச்சுக்கிட்டு அப்படியே பொறுமையாக இங்கேயும் அங்கேயுமா நடந்துகிட்ருப்பாங்க. அவங்க எங்களுக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்தே அவங்க ரொம்ப வயசானவங்களாக தான் இருக்காங்க, அதாவது ரொம்ப ஓல்டாக தான் இருக்காங்க. அண்ட் இன்னும் அவங்க வந்து வயசானவங்களாக தான் ஆகிக்கிட்டே போகிறாங்க. அப்புறம் ஆத்தர் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, அவங்க எப்போவுமே பிரிட்டி, அதாவது வெளிப்புற தோற்றத்தில் அழகாக இருந்ததில்லை, ஆனால் எப்போவுமே அவங்க வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க அப்படியே பொறுமையாக வீட்டுக்குள்ளே இங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்டே இருப்பாங்க. அப்படி நடக்கும்போது எப்படி நடப்பாங்க அப்படின்னா, ஒரு கையை வந்து அவங்க முதுகுக்கு அப்படியே சப்போர்ட் கொடுத்த மாதிரி வச்சுட்டு நடப்பாங்க. இப்போது இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க, எப்படி கையை வச்சுட்டு நடப்பாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் அவங்களோட இன்னொரு கையில் எப்பயுமே அந்த ஜப மாலை இருந்துக்கிட்டே இருக்கும், அதை அப்படியே இப்படி நகர்த்திக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆத்தர் அவங்க பாட்டியை பற்றி இன்னும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த சுருக்கமான அவங்க முகங்கள் மேலே வந்து அவங்களோட நரைச்ச அந்த வெள்ளை கலரில் இருக்கிற அந்த தலைமுடி வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும். அவங்களோட உதடுகள் வந்து எப்போவுமே சைலண்ட்டாக ப்ரேயர் சொல்லிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி அவங்க வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க, எதோட அவர் கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னா, மலை மேலே பனி காலத்தில் வந்து அப்படியே பனி படர்ந்து அழகாக இருக்கும்ல, அதோட கம்பேர் பண்ணுறாரு அவங்க பாட்டி. அந்தளவுக்கு அவங்களும் அழகாக இருப்பாங்க அப்படின்றாரு. அப்புறம் என்னோடய பாட்டியும் நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். என்னோட அப்பா அம்மா வந்து என்னை என் பாட்டிக்கிட்ட விட்டுட்டு அவங்க சிட்டிக்கு போயிட்டாங்க. நானும் என் பாட்டியும் எப்போவும் ஒன்றாவே இருப்போம். அதுக்கப்புறம் ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட பாட்டி வந்து டெய்லி என்னை காலைல எழுப்பி என்னை ஸ்கூலுக்கு கிளப்பி விடுவாங்க. அப்படி எனக்கு ஸ்கூல் கிளப்பி விடும்போது, எனக்கு ட்ரெஸ் பண்ணி விடும்போதும் சரி, என் பாட்டி குளிக்கும் போதும் சரி, அவங்க மார்னிங் பாடுற அந்த ஒரு ப்ரேயர் சாங்கை டெய்லி பாடிட்டே இருப்பாங்க. அவங்க எதுக்காக அதை பாடுறாங்க அப்படின்னா, அதை நான் கேட்டு நானும் மனப்பாடம் பண்ணிவிடுவேன், எனக்கும் அது நல்லா தெரிஞ்சிடும் அப்படின்றதுக்காக தான் பாடுவாங்க. ஆனால் எனக்கு அவங்களோட வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் அதை கேட்பேன், ஆனால் அதை கற்றுக்கணும் அப்படின்லாம் நான் நினைக்க மாட்டேன் அப்படின்லாம் ஆத்தர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க பாட்டி வந்து அவரோட மர ஸ்லேட்டை வந்து ஏற்கனவே கழுவி நல்லா காய வச்சுருப்பாங்க. ஸ்லேட்டு, அதுக்கப்புறம் சாக் பீஸு, அப்புறம் ஒரு இங்க் பாட்டில், ரெட் பென், எல்லா அதுக்கப்புறம் அவரோட டை எல்லாத்தையும் ஒரு பண்டிலாக அவர் கையில் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் டெய்லி சப்பாத்தி, பட்டர், சுகர் இதெல்லாம் தான் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு பாட்டியும் ஆத்தரும் ஸ்கூலுக்கு போவாங்களாம். அப்படி ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க பாட்டி வந்து
கொஞ்சம் பழைய சப்பாத்திகளை எடுத்துகிட்டு போவாங்களாம். எதுக்கு அப்படின்னா, அந்த கிராமத்தில் இருக்கிற நாய்களுக்காக. எப்போவுமே ஆத்தரோட பாட்டி வந்து ஆத்தர் கூட ஸ்கூலுக்கு போவாங்களாம். ஏன் அப்படின்னா, அந்த ஸ்கூல் வந்து கோவிலோட அட்டாச் ஆனதுதான். அந்த கோவிலில் இருக்கிற ப்ரீஸ்ட் வந்து ஆத்தருக்கு ஆல்ஃபபெட்ஸும் அதுக்கப்புறம் அந்த ப்ரேயர் சாங் இதெல்லாம் சொல்லித்தருவாங்களாம். வராண்டாவில் குழந்தைகள் எல்லாம் லைனாக உட்காந்து கோரஸாக அந்த ஆல்ஃபபெட்ஸு ப்ரேயர் சாங் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்களாம். அந்த டைம் அவங்க பாட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டெம்பிள்குள்ளே இருந்து வேதங்கள்லாம் படிப்பாங்களாம். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரோடதும் முடிஞ்சதும் ரெண்டு பேரும் ஒன்றா தான் வீட்டுக்கு வருவாங்களாம். அந்த டைமில் தான் அந்த தெருவில் இருக்கிற நாய்கள்லாம் அவங்க கூட வரும். அப்போ தான் அந்த பாட்டி வந்து பழைய சப்பாத்திகள் எல்லாம் நாய்க்கு போடுவாங்களாம். ஆத்தரோட பேரண்ட்ஸ்லாம் சிட்டியில் கம்ஃபர்டபுளாக செட்டிலான பிறகு ஆத்தரையும் அவங்க பாட்டியவும் சிட்டிக்கு கூப்பிட்டுக்கிட்டாங்க. சிட்டி லைஃப்பில் என்னதான் ஆத்தரும் அவங்க பாட்டியும் ஒரே ரூமை ஷேர் பண்ணிக்கிட்டாலுமே அவங்க நட்பில் வந்து ஒரு விரிசல் விழ ஆரம்பிச்சது. இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லேஜில் பாட்டி ஆத்தரோட ஸ்கூல் போன மாதிரி சிட்டியில் போக முடியல. ஏன்னா அங்கே ஆத்தரை சேர்த்தது ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல். அவர் டெய்லி பஸ்ஸில் தான் போயிட்டு வருவார். பாட்டியால் அவர் கூட போக முடியாததும் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு இடைவெளி உருவாக ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சிட்டியில் வந்து திருநாய் இதெல்லாம் எதுவும் அதிகம் கிடையாது. ஆனால் அட் த சேம் டைம் அந்த பாட்டி என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வீட்டு முற்றத்தில் வர குருவிகளுக்கு தானியங்கள்லாம் போட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் டி நாட்கள் கடந்துச்சு. ஆத்தரும் பாட்டியும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிற நேரமே மிக குறைவாக தான் இருந்தது. அதுக்கப்புறமும் சில நாட்கள் வரைக்கும் பாட்டி என்ன பண்ணாங்கன்னா, டெய்லியும் ஆத்தரை எழுப்பி ஸ்கூலுக்கு கிளப்பி விடுறது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆத்தர் ஸ்கூல்லேருந்து வரும்போது பாட்டி ரொம்ப ஆர்வமாக கேட்பாங்க, இன்றைக்கி உங்கள் ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு. அதுக்கு ஆத்தர் வந்து அவருக்கு சொல்லி கொடுத்த சில இங்கிலீஷ் வேர்ட்ஸு, அதுக்கப்புறம் சயின்ஸு, லா ஆஃப் கிராவிட்டி, ஆர்குமிடஸ் பிரின்சிபல், உலகம் உருண்டை, இந்த மாதிரி நிறைய சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவார். இதெல்லாம் கேட்கும்போது அந்த பாட்டிக்கு வந்து ரொம்ப வருத்தமாயிடும். ஏன்னா அவங்களால அவங்க பேரனுக்கு, அதாவது நம்ம ஆத்தருக்கு வந்து கல்வி விஷயத்தில் படிப்பில் எதுவும் ஹெல்ப் பண்ண முடியாது. ஏன்னா இதெல்லாம் அவங்களுக்கு புதுமையான விஷயங்கள் இல்லையா. மோரோவர் இந்த இங்கிலீஷ் ஸ்கூலில் வந்து அவருக்கு கடவுளை பற்றியும் வேதங்களை பற்றியும் எதுவும் சொல்லித்தரலை அப்படின்றதும் அவங்களுக்கு ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய விஷயமா இருந்தது. ஒரு நாள் ஆத்தர் வந்து அவர் கொடுக்கப்பட்ட மியூசிக் லெசனை பற்றிலாம் சொல்லிகிட்டு இருந்தார். அதெல்லாம் கேட்கும்போது அவங்க பாட்டி வந்து எதுவுமே சொல்லலை, அப்படியே சைலண்ட்டாகவே இருந்தாங்க. அப்படி அவங்க சைலண்ட்டாக இருக்காங்க அப்படின்னாலே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அது சம்மதம் இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதுக்கு அப்புறத்துலேருந்தே அவங்க பாட்டி வந்து ஆத்தர்கிட்ட எப்போவாது, அதாவது ரேராக தான் பேசுவாங்க. அதுக்கப்புறம் ஆத்தர் இன்னும் வளர்ந்து காலேஜ், அதாவது யூனிவர்சிட்டிக்கு போன பிறகு அவருக்குன்னு தனி ரூம் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போது அவருக்கும் அவங்க பாட்டிக்கும் இடையிலான அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு பிரேக், ஒரு கட் விழுது. அந்த தனிமையை அந்த பாட்டி வந்து ஏற்றுக்கிறாங்க. அவங்க எப்பயுமே அவங்களோட அந்த வீல் சேர்லேயே தான் உட்காந்துருப்பாங்க. எப்போவாது, அதாவது ரொம்ப ரேராக தான் அந்த வீல் சேரை விட்டு வந்து யார்கிட்டனாலும் பேசுவாங்க. ஈவன் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்குமே அந்த வீல் சேர்லேயே உட்காந்துட்டு ப்ரேயர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. மதிய சமயத்தில் மட்டும் கொஞ்ச நேரம் அவங்க ரிலாக்ஸ் பண்ணிப்பாங்க. எப்படி அப்படின்னா, குருவிகளுக்கெல்லாம் அந்த தானியங்கள் போட்டு சாப்பாடு கொடுக்கறது மூலமாக. அப்படி குருவிகளுக்கு தானியங்கள் மற்றதெல்லாம் போடும்போது வராண்டாவில் வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு ப்ரெட்டை வந்து குட்டி 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 குட்டியாக, அதாவது பீஸ் பீஸாக நல்லா பிச்சு அதை தான் அந்த குருவிகளுக்கு போடுவாங்க. நூற்றுக்கணக்கான குருவிகள் வந்து அந்த பாட்டியை சுற்றிலும் உட்காந்துக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டே அவங்க போடுறத வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். அதில் சில குருவிகள் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க காலை கொத்தும், இல்லாட்டி கால் மேலே உட்காரும். சிலது ஷோல்டர் மேலே உட்காரும். இன்னும் சில குருவிகள் ஈவன் அவங்க தலையில் கூட உட்காரும். ஆனால் எந்த குருவியவும் அவங்க விரட்டுறதே கிடையாது. அவங்களோட அந்த ஹோல் டே லைஃப்பில் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற அரை மணி நேரம்னு பார்த்தா அது வந்து இந்த குருவிகளுக்கு ஃபீட் பண்ணுற டைம் தான். ஆத்தர் வந்து ஃபர்தராக ஹையர் ஸ்டடீஸ்க்காக அப்ராட் போகலான்னு டிசைட் பண்ணார். அவரோட இந்த டிசிஷன் அவங்க பாட்டியை ரொம்பவே பாதிக்கும் அப்படின்னு நினச்சார். ஆனால் அவங்க பாட்டி வந்து மற்ற பாட்டிகள் மாதிரி கிடையாது. தன்னோட எமோஷன்ஸ் இதையும் அவங்க வெளிக்காமிக்கவே இல்லை. ஈவன் அவங்க வந்து ஆத்தரை வழி அனுப்புறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருந்தாங்க. ஆனால் அவங்க அவர்கிட்ட எதுவும் பேசவும் இல்லை, எந்த ஒரு எமோஷனையும் வெளிக்காமிக்கவும் இல்லை. சிம்பிளி அவங்களோட உதடுகள் வந்து ப்ரேயரை உச்சரிச்சுக்கிட்டே இருந்தது. அவங்களோட மனசு ஃபுல்லாக அந்த ப்ரேயர்லேயே ஐக்கியமாக இருந்தது. அவங்களோட விரல்கள் வந்து அந்த ஜப மாலையை அப்படியே ப்ரேயர் சொல்ல சொல்ல அப்படியே எண்ணிக்கிட்டே இருந்தது. அவங்க ஆத்தரோட நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்தாங்க. ஆத்தர் வந்து அதுக்கப்புறம், அதாவது ட்ரெயின் உள்ளே போன பிறகு என்ன நினைச்சாரு அப்படின்னா, அநேகமாக நமக்கும் நம்ம பாட்டிக்குமான
லாஸ்ட் ஃபிசிக்கல் டச் இதாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் நல்ல வேலையாக அப்படி எதுவும் இல்லை. 5 வருஷம் கழித்து தன்னோட படிப்பை முடிச்சுட்டு ஆத்தர் ஃபாரின்லேருந்து திரும்பி வந்தார். அப்போ ஆத்தரை வரவேற்கிறதுக்காக அவங்க பாட்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கே வந்திருந்தாங்க. ஆத்தர் அவங்க பாட்டியை அப்ராட் போகிறதுக்கு முன்னாடி எப்படி பார்த்தாரோ அதே மாதிரி இப்போவும் இருந்தாங்க. அதாவது அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட அவங்களுக்கு வயசான மாதிரியே தெரியல, அதாவது மேலும் வயசான மாதிரி தெரியல அப்படின்னு சொல்ல வராரு. இப்போவும் அவங்களுக்கு வந்து பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்லை. அவங்க ஆத்தரை தன்னோட கைகளால் தழுவுறாங்க. அப்படி தழுவும் போது நம்ம ஆத்தரால் அவங்களோட ப்ரேயர்ஸை வந்து கேட்க முடிஞ்சுது. ஈவன் ஆத்தர் வந்து அந்த முத நாள் கூட அந்த பாட்டி குருவிகளுக்கு அந்த இறை போடுறத நிறுத்தலை, அந்த வேலையும் செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. அன்னைக்கு ஈவினிங் தான் அவங்க பாட்டிக்கிட்ட ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிச்சுது. என்ன மாற்றம் அப்படின்னா, அவங்க அப்போதைக்கு ப்ரே பண்ணலை. அதை விட்டுட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, சுற்றிலும் அதாவது அவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிற பெண்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு அதுக்கப்புறம் ஒரு பழைய ட்ரம் வாங்கிட்டு அதை வாசிச்சுக்கிட்டே பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே அவங்க வந்து சில மணி நேரங்கள் கண்டினியூஸாக பாடிக்கிட்டே இருந்தாங்க. ஈவன் அவங்கள சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் போதும் பாட்டி, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லியும் அவங்க கேட்கவே இல்லை. தன் பாட்டி ப்ரே பண்ணாமல் இருக்கிறத ஆத்தர் இப்போ தான் முத முறையாக பார்க்குறாரு. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அது என்ன ஆச்சு உடம்புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃபீவர். டாக்டர் வந்து பார்த்துட்டு அது அப்படியே கொஞ்சம் நேரத்தில் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க பாட்டி வந்து வேறு மாதிரி திங்க் பண்ணாங்க. அப்படி என்ன திங்க் பண்ணாங்க அப்படின்னா, அவங்க என்னோட இறுதி காலம், அதாவது என்னோட முடிவு நெருங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்னுடைய வாழ்நாளுடைய இந்த இறுதி காலத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் ப்ரே பண்ணதை நிறுத்தினேன். இதுக்கு மேலேயே நான் என்னோடய டைமை வந்து வேஸ்ட் பண்ண விரும்பலை, அதாவது இவங்கள்ட்டெல்லாம் பேசி நான் என் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பலை, நான் ப்ரே பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க. ஆத்தரும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் அதை வந்து ஆட்சேபிச்சாங்க. அவங்க சொன்னதை அப்படிலாம் கிடையாது, நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க அதெல்லாம் கேட்கவும் இல்லை, பொருட்படுத்தவும் இல்லை. அதெல்லாம் அவங்க ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டாங்க. அது எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணிவிட்டு பெட்டில் படுத்துக்கிட்டு கண்டினியூஸாக அவங்க வந்து ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. கையில் இருந்த அந்த பீட்ஸ், அதாவது அந்த மாலை இருக்குல்ல ஜப மாலை, அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்படி ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அவங்களோட உதடுகள் வந்து அசைய மறுத்துச்சு, அதாவது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. கையில் இருந்த அந்த மாலை வந்து கீழே விழுந்துருச்சு. ஸோ அப்போ தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க இறந்த பிறகு ஒரு ஃபார்மாலிட்டி என்ன அப்படின்னா, பெட்லேருந்து அவங்கள எடுத்து தரையில் படுக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க மேலே ஒரு சிவப்பு கலர் துணியை போட்டு மூடினாங்க. அதுக்கப்புறம் சில மணி நேரங்கள் துக்கம் அனுசரித்த பிறகு அவங்கள விட்டுட்டு, அதாவது அவங்கள அந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் தனியாக விட்டுட்டு அவங்களோட இறுதி சடங்குக்கான ஏற்பாடுகளை செய்யறதுக்காக அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங்காக அவங்கள கொண்டு போகிறதுக்காக ஆத்தரும் அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸும் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டு அவங்க ரூம்குள்ளே வராங்க. அதுக்கப்புறம் அவங்கள எடுத்து வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட முற்றத்தில் ஒரு பாதி தூரம் வரைக்கும் வந்துட்டாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாட்டியை சுற்றிலும் ரூமில் எங்கே பார்த்தாலும் ஆயிரக்கணக்கான குருவிகள் இருக்குது. அந்த குருவிகள் வந்து எதுவும் சத்தம் போடல, கத்தில் எதுவுமே பண்ணல, அப்படியே சைலண்ட்டாக இருக்குது. குருவிகளை பார்த்ததும் சரி வழக்கமாக சாப்பிட்றதுக்காக தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தரோட அம்மா வந்து சில பிரெட் பீசஸ் எடுத்து அவங்க பாட்டி போடுற மாதிரியே பிச்சு பிச்சு அந்த குருவிகளுக்கு போடுறாங்க. ஆனால் அந்த குருவிகள் வந்து எதையுமே சாப்பிடல, நாட் ஈவன் சிங்கிள் பீஸை கூட அதுங்க வந்து சாப்பிடல, அப்படியே சைலண்ட்டாகவே எல்லா குருவிகளும் உட்காந்துருக்கு. அதுக்கப்புறம் அந்த பாட்டியுடைய அந்த பாட்டியை வந்து வீட்டை விட்டு அடக்கம் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிட்டு போனதும் எல்லா குருவியும் பறந்து போயிடுச்சு. ஸோ அந்த குருவிகளும் பாட்டி இறந்துட்டாங்க அப்படின்றத உணர்ந்து துக்கம் அனுசரிக்க தான் வந்திருக்கு, வந்து துக்கம் அனுசரிச்சிருக்காங்க அப்படின்றத ஆத்தர் இந்த எடுத்துகிட்டு நமக்கு சொல்கிறாரு. அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கூட்டுறவங்க வந்து அந்த பிரெட் துண்டுகளெல்லாம் கூட்டி கடைசியாக டஸ்ட்பினில் தான் போட்டாங்க. எந்த குருவியும் சாப்பிடவே இல்லை அன்னைக்கு. ஸோ இந்த மாதிரி ஆத்தர் அவருக்கும் அவங்க பாட்டிக்கும் இடையேயான பிணைப்பை இவ்வளோ அழகாக நமக்கு இந்த இதில் சொல்லியிருக்காரு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. To support us, please subscribe our channel.